வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பைக்கை மெயின் ஸ்டாண்டு போட்டு நிறுத்துகிற மாதிரி கப்பலையும் ஒரே இடத்துல நிறுத்த முடியுமா? எப்படி? நங்கூரமா? ஆங்கரா? என்ன சொல்கிறீங்க? நங்கூர்னால தான் பெரிய பெரிய கப்பலாக நிற்குதா? ஆர் யூ ஷூர்? எஸ் சார். கான்ஃபிடென்ட்? ஆமாம் சார். கம்ப்யூட்டர் ஜி லாக். ஆங்கர் கப்பலோட மிக முக்கியமான பார்ட்டு. ஆனால் 1000 டன் எடை வரைக்கும் இருக்க சரக்கு கப்பலை விட பல மடங்கு எடை கம்மியாக இருக்கிற நங்கூரம் கப்பலை நகராமல் ஒரே இடத்துல பிடிச்சி வச்சுக்க முடியுமா? நங்கூரம் எதுக்கு பயன்படுதுன்னா, அது மண்வெட்டி மாதிரி இருக்கும். மண்ணுக்குள்ளே சுலபமாக நுழைஞ்சு அந்த இடத்துலேயே அது மாட்டிக்கும். ஆங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டாக்லெஸ் டைப் ஆங்கர்னு ஒரு வகையான ஆங்கருடைய முன்மாதிரி. ஷாங்க் தான் ஆங்கரோட சென்டர் பீஸ். ஃப்ளூக், ஷோல்டர், க்ரௌன் இந்த மூணும் ஒரே பீஸாக தான் இருக்கும். இந்த மூணு பீஸும் ஷாங்கோட எண்டில் பிவட் ஆகியிருக்கும். இந்த ஷாங்க் 45 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகும். ஆங்கரை வெர்டிகலாக ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஷோல்டர்ஸ் சீபெட்டில் டச் ஆகும். ஃப்ளூக் இந்த சீபெட்டில் இருக்க கல் மண்ணில் ஈஸியாக மாட்டிக்கும். அதுக்காக தான் இந்த ஃப்ளூக்ஸ் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங்கில் தான் கப்பலோட செயினில் மாட்டியிருப்பாங்க. இப்போ எப்படி பெரிய கப்பல்லாம் ஆங்கர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆங்கர் பண்ணும்போது கப்பல் எப்போவும் கடல் அலைக்கு எதிர் திசையில் இருக்கும். ஆங்கர் ட்ராப் பண்ண பிறகு கப்பலோட இன்ஜின் எதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஐடில் கண்டிஷனில் இருக்கும். கடல் அலையோட ஃபோர்ஸ்னால் கப்பல் அலையோட டைரக்ஷனுக்கு பின்னாடி நகர ஆரம்பிக்கும். அப்போ ஆங்கரை தரையோடு, அதாவது சீபெட்டில் உராயும். எப்படி மண்வெட்டினால் மண்ணை தோண்டும்போது மண்ணுக்குள்ளே மண்வெட்டி மாட்டிக்குமோ, அதே மாதிரி தான் ஆங்கரை செயினில் இழுக்கும்போது அதே மாதிரி மண்வெட்டி மாதிரி மண்ணுக்குள்ளே சொருகிக்கும். கப்பல் அலையோட ஃபோர்ஸ்னால் பின்ன போக போக செயினை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செயினை எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கும் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட எக்ஸஸ் லென்த் செயின் இருக்கும். ஆனால் கால்குலேட் பண்ணி தான் அந்த செயினை ரிலீஸும் பண்ணுவாங்க. அந்த செயின் லென்த்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் டு டெப்த் ஆஃப் த சி, அதாவது கப்பல் எங்கே நிற்குதோ அந்த இடத்துலேருந்து ஆழத்தை கணக்கிட்டு அதுலேருந்து 5 to 6 மடங்கு அந்த செயின் லென்த்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் வெதருக்கு. இதே வெதர் ரஃப்பாக இருக்குது, அதாவது பேட் வெதரில் இருக்குன்னா, அதே வந்து 7 to 8 டைம்ஸ் வரைக்கும் அந்த லென்த்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல கடலோட ஆழம் வந்து 50 அடி இருக்குன்னா 50 × 6, அதாவது 300 அடி நீளம் வந்து செயினை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ண செயின் 6/5 பார்த்திங்கன்னா சீபெட்டுடைய காண்டாக்டில் தான் இருக்கும். செயின் அண்ட் சீபெட்டுக்கு ஃப்ரிக்ஷனல் காண்டாக்ட் ஏற்படும். செயினில் இருக்கிற ஒரு செயினோட லிங்கோட எடை பார்த்திங்கன்னா 200 கிலோ வரைக்கும் இருக்கும். மொத்த செயினோட எடையை பார்த்திங்கன்னா 10 கணக்கில் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் செயினால் நகரவே முடியாது. கப்பலை பிடிச்சவக்க இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. இதே செயின் லென்த் கம்மியாக இருந்தால் ஹோல்டிங் பவர் பற்றாமல் ஆங்கர் மண்ணிலேருந்து நழுவி வந்துடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கர் மண்ணுக்குள்ளே நுழைஞ்சிடும். ஆனால் ஆங்கர் எதனால் மண்ணிலேருந்து வெளியே வராமல் இருக்குது? ஆங்கர் நல்ல கனமான பொருள். அது தரையில் மாட்டினதுக்கப்புறம் செயினை ரிலீஸ் பண்ண பண்ண செயின் ஆங்கரோட ஷாங்கில் ரொட்டேட் ஆக முடியாதபடி தரையோடு வச்சுக்கும். இதனால் ஆங்கர் மண்ணோட நல்லா லாக் ஆகிடும். ஆங்கர் வெளியே வரவே முடியாது. செயினோட எடை, செயின் அண்ட் சப்ஜிக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷனல் காண்டாக்ட், ஆங்கர், அப்புறமா முக்கியமாக கப்பல் கடல் அலைக்கு எதிர் திசையில் இருக்கிறது, இது எல்லாம் சேர்த்து தான் கப்பலை பிடிச்சி வச்சுக்கு. ஸோ ஆங்கர் மட்டும் ஷிப்பை பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை. இப்போ ஒரு கேள்வி, ஆங்கரை எப்படி ரிட்ரைவ் பண்ணுவாங்க, அதாவது மாட்டின ஆங்கரை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? இன்னொரு கேள்வி, சின்ன கப்பலை எல்லாம் பிடிச்சி வைக்க ஆங்கர் மட்டும் போதுமா? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.